கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த செய்தியின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக நாம் ஜெபிப்போம். எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த நல்ல நாளிலும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க என் தேவனீர் பாராட்டியிருக்கிற நல்ல கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, ஆண்டவரை பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் உம்மை அறிந்து கொள்வது ஆண்டவரை கடினம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளாக எங்களை ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படியாக அழைத்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ப்ரோக்ராம் ஆசீர்வதிங்க, சேனலை ஆசீர்வதிங்க. இந்த நேரத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசீர்வாதமான நேரமாய் மாற்றித்தாரும். கர்த்தாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகள் சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் கேட்கும் செவிகளோடு ஏற்றுக்கொள்ளும் இருதயத்தோடு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற வாஞ்சையோடும் தாகத்தோடும் உம்முடைய பிள்ளைகளை நீர் நிரப்ப நான் ஜெபிக்கிறேன். தகப்பன, ஆண்டவரே, அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. வார்த்தை என்னும் மன்னாவை உட்கொண்டு பரலோக ராஜ்யத்திற்கு தங்கள் பாதையை செவ்வைப்படுத்தும் பிள்ளைகளாய் நாங்கள் காணப்பட வாஞ்சிக்கிறோம். கர்த்தர் கிருபையாய் இறங்கும், நீர் கிரியை செய்யும், நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். சற்று நேரம் சிந்திப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதாகம பகுதி 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18 அதிகாரம் அதனுடைய 21 மற்றும் 22 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18 அதிகாரம் 21 மற்றும் 22. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 1 ராஜாக்களின் புஸ்தகத்தின் 18 அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், கர்மேல் பர்வதத்தின் மேல் எலியா தீர்க்கதரிசி பலிபீடத்தை உண்டாக்குகிறான். எலியாவின் பலிபீடத்தின் மேல் இறங்கின அக்கினியை குறித்து நாம் வாசிக்கிறோம், அல்லது கர்மேல் பர்வதத்தின் மேல் இறங்கின அந்த அக்கினியை குறித்து நாம் வாசிக்கிறோம். கர்மேல் பர்வதத்தின் மேல் திரள் ஜனங்கள் இருந்தார்கள். அவர்களினுடைய முக்கியமான தெய்வமாக பாகால் காணப்பட்டது. வேதத்தில் நாம் அழகாய் வாசிக்கிறோம், பாகால் தீர்க்கதரிசிகளோ 450 பேர் இருந்தார்கள். இந்த பக்கம் ஒரே ஒரு தீர்க்கதரிசி, ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை அண்டிக் கொண்டவன். இப்போ 1 vs 450, ஒரு தனிப்பட்ட நபருக்கு விரோதமாக 450 பேர் நிற்கிறாங்க. அவளை பார்த்து எலியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் வேதம் வாசித்து ஜெபித்து சபைக்கு வந்து ராப்போஜனத்தில் பங்கேற்கிற ஒரு சிலரையும் நான் அறிவேன், 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பவர்கள். வேதத்தை முழுமையாய் அண்டிக்கொண்டு வாழ ஏனோ பிரயாசப்படாதவர்கள், உலகமும் வேண்டும் எனக்கு வேத புஸ்தகமும் வேண்டும் என்று சொல்லி வாழ விரும்புகிறவர்கள், குந்தி குந்தி நடக்கிறவர்கள். நீங்கள் எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள் என்று சொல்லி அருமையாய் எலியா தீர்க்கதரிசி கேட்கிறார். 2 வேடங்களை தரித்து இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தையும் நான் பிரியப்படுத்த வேண்டும், என் தேவனையும் நான் பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், 2 உங்களால் பிரியப்படுத்த முடியாது. பெட்டர் ப்ளீஸ் சம் ஒன். ஏதோ ஒரு தனிப்பட்ட நபரை மாத்திரம், ஏதோ ஒரு தரத்தை மாத்திரம் பிரியப்படுத்துவதற்கு முயற்சி செய். என்னுடைய 2 கரங்களிலே 2 புஸ்தகங்களை உடையவனாய் நான் இருந்து, என்னுடைய வலது கண்ணினால் என்னுடைய வலது கையில் இருக்கிற புஸ்தகத்தையும்,
என்னுடைய இடது கண்ணினால் என்னுடைய இடது கையில் இருக்கிற புத்தகத்தையும் நான் வாசிப்பேன் என்று நான் சொல்வேனானால், என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் என்னை ஒருவேளை முட்டாள் என்று சொல்வார்கள். அதுதான் நிஜமும். என் இரண்டு கண்களும் வெவ்வேறான காரியங்களை ஒரே டைம்ல செய்யாது. என்னுடைய வலது கையில் நான், வலது காலில் நான் மெட்ராஸ் நடந்து போகிறேனோ, என்னுடைய இடது காலை வைத்து நான் கன்னியாகுமரிக்கு கடந்து போகிறேன் என்றும், ஒரே வேளையிலே நான் முயற்சி செய்வேன் ஆனால் ஒருவேளை ஜனங்கள் என்னை பார்த்து முட்டாள் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் ஒரே நேரத்தில் ரெண்டு கால்களை ரெண்டு இடங்களிலே நாம் என்ன பண்ண முடியாது, செலுத்த முடியாது. ஆனால் ஏனோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள் என்று சொல்லி எலியாத்திற்கதரிசி கேட்டப்படுது, அந்த ஜனங்கள் மதில் மேல் இருக்கிற பூனையை போல நம்ம அந்த பக்கம் குதிக்கலாமா இல்லை இந்த பக்கம் குதிக்கலாமா. ஞாயிற்றுக்கிழமை பிரேயருக்கு போகலாம், ஆனால் திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் வேற எங்கேயாவது ஒரு ஸ்தலத்தில் சென்று வேற எதையாவது உன்னை தேடிக்கிட்டும் வந்துடலாம். இதுவும் வேணும் அதுவும் வேணும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், சர்ச்ல கிடைக்கிற ஒரு சில காரியங்களும் எனக்கு வேணும், உலக பிரகாரமான கிடைக்கிற காரியங்களும் வேணும். அதனாலே அவங்க கெசட்ல அவங்களுடைய பேரை சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, கெசட்ல அவங்களுடைய ரிலீஜியனை சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. இப்படிப்பட்ட காரியங்களின் பாதையிலே நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், யூ கேன் நாட் சர்வ் டூ மாஸ்டர்ஸ். நீ ரெண்டு எஜமானனுக்கு நீ வேலை செய்ய முடியாது. இன்று அநேகர் அதனை தவறாய் புரிந்து கொண்டு காலையில் ஒரு வேலை, இன்னொரு சாயந்தரம் இன்னொரு வேலையெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, ரெண்டு எஜமானனுக்கு நம்ம வேலை செய்யக்கூடாதுன்னு பைபிள் சொல்லிருச்சு. பாசன் அப்படி சொல்லலை. நீ உலகத்திற்கும் வேலை செய்து கர்த்தருக்கும் ஊழியம் செய்ய முடியாதுன்னு பைபிள் சொல்லுது. யூ கேனாட் சர்வ் டூ மாஸ்டர்ஸ். இந்த இடத்துல இருக்கிறாரு ஒரே தனி நபர், தனி மனிதனாக எலியாத்திற்கு தரிசி நின்று 450 பேரை பார்த்து சொல்றார், நீங்கள் எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள். அவருடைய விசுவாசத்தினுடைய எல்லைகளை நான் சிந்தித்து வியத்து போனேன். மெஜாரிட்டி இருக்கிற பக்கம் தானே நம்ம எப்பவுமே சாஞ்சிருவோம். நம்மில் எத்தனை பேர் ஒரு ஆர்கியூமெண்ட் ரெண்டு பேருக்கு நடந்துட்டு இருக்கும் போது, அந்த ஆர்கியூமெண்ட் பண்ணுகிறவர்களில் ஒருத்தர் உனக்கு பிரியமானவர்கள் என்றபடியினாலே உண்மையை புரட்டி பொய்யை உண்மை என்று நீ சொல்லியிருக்கிறாய். எத்தனை இடங்களிலே நீங்கள் எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை தொழுதுகொள், பாகால் தெய்வமானால் பாகாலை தொழுதுகொள். ஒரு பாஸ்டர் அருமையாக பேசினார், எனக்கு கொஞ்சம் ஹார்டாக தான் பேசினார், ஆனால் தட் வாஸ் ஓகே ஃபார் மீ. அது எனக்கு ஓகே, பரவாயில்ல. ஏன் அப்படின்னா அவர் சொல்கிறாரு, இந்த வேத புஸ்தகத்தை ஏந்துகிற உன்னுடைய கையில் தீர்மானம் பண்ண நான் ஆண்டவருக்காக வாழப்போகிறேன்னு சொல்லி அட்லீஸ்ட் முயற்சியாவது கொஞ்சமாவது செஞ்சுருக்கணும். வேதம் சொல்லுகிறபடி சுத்தமாக வாழலை, சர்ச்சுக்கு வர்றதில்லை, ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வர்றதில்லை, காட்டேஜ் ப்ரேயருக்கு போகிறதில்லை, விமென்ஸ் ஃபெலோஷிப்புக்கு போகிறதில்லை, ஏதோ ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கு போகிறது இல்லை, ஞான திருவிருந்த ஆராதனைகளுக்கு மாத்திரம் கடந்து செல்வது. இப்படியாக நம்மளுடைய வாழ்க்கை கடந்து போயிட்டே இருக்குதுன்னா பாஸ்டர் சொல்கிறாரு, எப்படியும் வாழலான்னு நீ பைபிள் தூக்கிட்டேயே, இப்படி தான் வாழணும்ல பைபிள் சொல்லுது. பைபிளை தூக்கிட்டு நான் எப்படியும் வாழ்வேன் அப்படின்னு நீ சொல்லுவேன்னா, பேசாமல் பக்கத்தில் இருக்கிற வேற எதுக்காவது போயிரு, சர்ச்சுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அதை நான் ஆழத்தில் உணர்கிறேன். ஒரு மரண வீட்டிலே நான் கடந்து சென்றேன். வயது மூத்தவர், அவர் மறித்து போனார். அவரை குறித்து எல்லாருமே எழுந்து நின்று சாட்சி சொல்கிறாங்க, இவர் அப்படி பண்ணார், இப்படி பண்ணார், இப்படி பண்ணார், அப்படி பண்ணார். கடைசியில் அந்த தனிப்பட்ட நபர் மறித்த அந்த நபர் கடந்து சென்ற அந்த பாஸ்டர் எழுந்து சொன்னது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. அதுதான் உண்மையும் கூட என்று நான் நம்புகிறேன். அவர் சொன்னார், இவர் இப்படி இருந்தார், அப்படி இருந்தார், அதை செஞ்சார், இதை செஞ்சார், அப்படி இருந்தார், இப்படி இருந்தார், எல்லாம் சொன்னீங்க உண்மைதான். ஆனால் தன் குடும்பத்திலும் தன் சபையிலும் அவர் எப்படி இருந்தார்,
தன் தேவனோடு எப்படி இருந்தார் என்பதை பொறுத்து தான் அவர் பரலோகம் செல்வாரா நரகம் செல்வாரா என்பது தீர்மானிக்கப்படும் என்று சொல்லி அந்த பாஸ்டர் சொன்னார். இன்னும் நிறைய பாஸ்டர்ஸ் சொல்லிடுவாங்க, இவங்க பரலோகத்துக்கு போயிடுவாங்க, நம்ம விசுவாசிப்போம். பாஸ்டர் சொல்கிறதுனால நம்ம பரலோக ராஜ்யம் போக போகிறது இல்லை அருமையானவர்களே. நீங்கள் எந்த மட்டம் குந்தி குந்தி நடப்பீர்கள், எந்த மட்டம்? ஒரு தேசம் இருந்தது, அந்த தேசத்தில் நார்த்தும் சவுத்துக்கும் சண்டை. சரியா, நார்த்துக்கும் சவுத்துக்கும் என்ன வந்துருச்சுன்னா சண்டை வந்துருச்சு. இப்போ நார்த் எல்லாம் சொன்னாங்க எங்களுடைய ஃபேவரேட் கலர் இது அப்படின்னு சொல்லி, சவுத் எல்லாம் சொன்னாங்க எங்களுடைய ஃபேவரேட் கலர் இது அப்படின்னு சொல்லி, ரெண்டு பேரும் ரெண்டு கலரை என்ன பண்ணிட்டாங்க, தங்களுடைய வண்ணமாய் வைத்து கொண்டார்கள். இப்போ எங்களை சப்போர்ட் பண்ணுறவங்கெல்லாம் நீங்கள் எங்கள் பக்கம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சவுத் சொல்லுது, நார்த் சொல்லுது, எங்கள் பக்கம் ஹெல்ப் சப்போர்ட்டாக இருக்கிறவங்கெல்லாம் சவுத்தில் இருப்பீங்கன்னா நீங்கள் நார்த்துக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி பயங்கர சண்டை. அவங்க அந்த சண்டத்தினுடைய அந்த வெறியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சவுத்தில் யார் யாரெல்லாம் ஒரு கலர் வச்சுருந்தாங்கல்ல, அந்த கலரில் எல்லோரும் பேண்ட் ஷர்ட்டு இல்லை என்ன ட்ரெஸ் அவங்க போட்டிருக்கிறாங்களோ எல்லாருமே அதே கலரில் போட ஆரம்பித்தாங்க. நார்த்தில் இருக்கிறவங்க எந்த கலரை அவங்க தீர்மானம் பண்ணாங்களோ அந்த கலரில் அவங்க ட்ரெஸ் போட ஆரம்பித்தாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தார் ஒரு பயங்கரமான புத்திசாலி ஒருத்தர், நல்லா கவனிங்க. அவர் சொன்னார், நான் நார்த்தையும் ப்ளீஸ் பண்ண போகிறேன், சவுத்தையும் ப்ளீஸ் பண்ண போகிறேன். என்னுடைய நார்த்தில் இருக்கிற ஜனங்களையும் நான் பிரியப்படுத்தணும், சவுத்தில் இருக்கிறவங்களையும் நான் பிரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு சவுத்தில் இருக்கிற இவங்களினுடைய கலரில் பேண்ட்டை மாட்டினார், நார்த்தில் இருக்கிறவங்களினுடைய கலரில் ஷர்ட்டை மாற்றினார். கவனிங்க, எல்லாரும் பேண்ட்டும் ஷர்ட்டும் மேலே போகிறது கீழே போகிறது எல்லாமே ஒரே கலரில் இருக்கும்போது இவர் ரெண்டுத்தையும் நான் பிரியப்படுத்துவேன்னு சொல்லிட்டு சவுத்தில் இருக்கிற கலரில் பேண்ட்டை போட்டார், நார்த்தில் இருக்கிறவங்களினுடைய கலரில் ஷர்ட்டை போட்டார். நார்த்தும் சவுத்தும் இருக்கிற இடத்துல பார்த்து உள்ளே என்டர் ஆனார். சவுத்தில் இருக்கிறவன் நார்த்து கலரில் இருக்கிற ஷர்ட்டை இவன் போட்டிருக்கிறதுனால மேலே சுட்டான், நார்த்தில் இருக்கிறவன் சவுத்தில் இருக்கிறவங்களினுடைய பேண்ட்டை போட்டிருக்கிறதுனால கீழே என்ன பண்ணான், சுட்டான். ஒருத்தன் மேலே சுட்டான், இன்னொருத்தன் கீழே சுட்டான், இவன் ரெண்டு சுடப்பட்ட நிலையில் அங்கேயே சுருண்டு விழுந்து சேர்த்துட்டான். ரெண்டு பேரையும் பிரியப்படுத்த விரும்புகிறோமா? உலகத்தையும் பிரியப்படுத்தி தேவனையும் நாம் பிரியப்படுத்த விரும்புகிறோமா? இன்றைக்கி நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வராமலேயே நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டு ஆண்டவரையும் நான் பிரியப்படுத்திடுறேன்னு சொல்கிறாங்க. என்னிடத்துல ஒரு சகோதரர் ரொம்ப வீரியமாக சொன்ன காரியம் எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. அவர் சொல்கிறாரு, தொழிலுன்னு வந்துருச்சுன்னா பொய் சொல்லி தான் ஆகணும், ஏமாற்றி தான் ஆகணும். நாலு கெட்ட வார்த்தை பேச வேண்டியது இருக்கும். மற்றவங்களை ஏமாற்றி சம்பாதிக்கிறது தொழிலில், அது தொழிலினுடைய டெக்னிக். ஆனால் ஆண்டவருக்கு அது பிடிக்காதுன்றதுக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இதில் வருகிற வருமானத்தை கொண்டு போய் சர்ச்சில் கொடுத்து நாலு பேருக்கு உதவி செஞ்சுட்டு வந்துடுவேன். பாவம் அவர், அவருடைய மனசில் அவர் நினச்சிட்டாரு, நான் உலகத்தையும் பிரியப்படுத்துவேன், என் தேவனையும் நான் பிரியப்படுத்திடுவேன்னு சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எலியா தீர்க்கதரிசி உங்களை பார்த்து கேட்கிறார் இந்த நேரத்தில், நீங்கள் எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள், நீங்கள் எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள், இயேசு தெய்வமானால் இயேசுவை பின்பற்றுங்கள். எனக்கு இந்த பக்கமும் வேணும் அந்த பக்கமும் வேணும்னு வராதிங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஒன்று நீங்கள் அனலாயிருங்கள், இல்லை நீங்கள் குளிராயிருங்கள், நீங்கள் அனலுமின்றி குளிருமின்றி வெது வெதுப்பாயிரு பட்சத்தில் நான் உங்களை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். யோசுவாவின் புஸ்தகம் 24 அதன் 15-18 முடிய நான் வாசிக்கிறேன். கர்த்தரை சேவிக்கிறது உங்களுக்கு பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னே யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ?
நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இன்னைக்கு முடிவு பண்ணுங்க, இந்த பைபிளை தூக்கிட்டேன், இந்த பைபிள் படிதான் நான் வாழ போறேன்னு முடிவு பண்ணு. இல்ல இந்த பைபிள் ஆகாது பாஸ்டர், நான் பேசாம உலகத்துக்கு போயிரு, போயிடு, வித விதப்பா இருக்காத, இதையும் வேணும் அதையும் வேணும்னு இருக்காத, எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள். 16 அப்பொழுது ஜனங்கள் பிரதியுத்தரமாக, வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாயிருப்பதாங்க. இவ்வளோ பெரிய தேவன், ஒருவர் ஜீவனுள்ள தேவன், எனக்காக இரத்தம் சிந்தி மரித்தவர், அவர் என்னோடு இருக்கிறார், அவர் பரலோக ராஜ்யத்துக்கு என்னை கொண்டு போவார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார், அவரை நான் நம்பிட்டு பின்னால பின்வாங்கி போருகிற காரியம் எனக்கு தூரமாயிருப்பதாங்க. 17 நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழிகளிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. தேசத்திலே குடியிருந்த எமோரியர் முதலான சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்தினாரே, ஆகையால் நாங்களும் கர்த்தரை சேவிப்போம், அவரே நம்முடைய தேவன் என்றார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் பாவத்தில் இருந்த என்ன, ஒரு நாள் சாபத்தில் இருந்த என்ன, ஒரு நாள் பலவிதமான பாடுகளின் மத்தியில் இருந்த என்ன, சரீர ரீதியான சுகத்தை தந்து, மன ரீதியான தைரியத்தை தந்து, எனக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் எனக்கு கை கூடி வந்த வரப்பண்ணின இந்த தேவனை நான் மறப்பது எனக்கு தூரமாயிருப்பதாக என்று இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னார்களே. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை சிந்தித்து பார்த்து, நான் பின்வாங்கி போகிறது எனக்கு தூரமாயிருக்கட்டும், வேதத்திலே முரணான காரியம் செய்வது எனக்கு தூரமாயிருக்கட்டும், வேதத்தை விட்டு பின்வாங்கி போறது எனக்கு தூரமாயிருக்கட்டும், உலகத்தை நான் பிரியப்படுத்துவது எனக்கு தூரமாயிருக்கட்டும் என்று ஏன் சொல்லக்கூடாது? 23 வசனம், அப்பொழுது அவன், அப்படியானால் இப்பொழுது உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள். விஷயம் என்ன தெரியுமா, இந்த ஜனங்கள் சொல்றாங்க, இந்த பாவத்திலிருந்து கொண்டு வந்தார், சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கினார், எல்லாம் சொல்றாங்க. 23 வசனத்துல நல்லா பாருங்க, யோசுவா சொல்கிறார், இப்பொழுதும் உங்கள் நடுவில் இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றி விட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராய் திருப்புங்கள். அப்போ அந்த ஜனங்கள் சொன்னது வாயில்தான், மனசுல இல்ல, அவங்களுக்குள்ள விக்கிரகம் இருக்கு, விக்கிரகத்தை வைத்துக் கொண்டு நான் ஜீவனுள்ள தேவனை நான் நேசிக்கிறேன் என்று வாயில சொன்ன மக்களை பார்த்து யோசுவா சொல்லுகிறார், அப்படி உங்களுக்குள்ளே இருக்கிற விக்கிரகங்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராய் திருப்புங்கள். எல்லா அக்கிரமமும் பண்ணிக்கிட்டு எனக்கு திருவந்து வேணும் பாஸ்டர், எல்லா பாவமும் பண்ணிக்கிட்டு நானும் இயேசுப்பா புள்ளதான், போன 15 வருஷமா நானும் விசுவாசி தான் சொல்லிக்கிறோம்ல அநேக இடங்கள்ல. எலியா தீர்க்கதரிசி கேட்கிறார், நீங்கள் எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள், எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதன் 15 மற்றும் 16 வசனம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும், இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாயிருக்கிறபடியினால் உன்னை என் வாயின் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்றார். ஒன்று குளிராயிரே, இல்லை அனலாயிரே, ஒன்று ஏசப்பா வண்டிக்கோ, இல்லை பாகாலிந்தேவன் கிட்ட போயிரே, நீ குளிருமின்றி அனலுமின்றி ரெண்டு சைட்லையும் வெதுவெதுப்பாக இருந்தேன்னா அவர் உன்னை என் வாயின் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார். அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தீர்மானம் செய்வோம். ஆண்டவரே, இனி நான் குந்தி குந்தி நடக்க மாட்டேன் ஏசப்பா, உலகத்தையும் பிரியப்படுத்தி உண்மையும் பிரியப்படுத்த மாட்டேன் ஆண்டவரே, நாம் கட்டாயம் தீர்மானம் செய்ய வேண்டும். 2 புஸ்தகம் 14:18 2 புஸ்தகம் 6
நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 14-18 முடிய. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. போய் அவிசுவாசி கூட உட்காந்துக்காது, அப்பப்போ கல்யாணம் பண்ணாத அவிசுவாசியோட. உனக்கு ஃப்ரெண்டு யாரு? டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட், ஐ டெல் யூ அவர் கேரக்டர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். நீ யாரோடு ஐக்கியம் வைத்திருக்கிறாய்? வேதம் சொல்லுகிறது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு நாள் கை கொடுத்து போயிட்டே இருந்தோம். ஆண்டவர் சொல்றாரு, விட்டுறேன், பிரிஞ்சிரு. உலகத்திலிருந்து நான் உன்னை பிரிச்சு தானே எடுத்தேன், மறுபடியும் போய் உலகத்தோட ஒட்டாத. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் என் குமாரரும் என் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள தேவ கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ உலகத்தோடு எனக்கு ஐக்கியம் இருந்துச்சுன்னா நீ குமாரன் இல்லை, நீ குமாரத்தி இல்லை. உலகத்தை நீ விட்டுட்டு பிரிஞ்சு வந்து ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டனா நீ எனக்கு குமாரனும் குமாரத்தியமாயிருப்பாய், நான் உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள், நீங்கள் எந்த மட்டும் நார்த்தையும் சவுத்தையும் பிரியப்படுத்த நினைப்பீங்க, நீங்கள் எந்த மட்டும் உலகத்தையும் கிறிஸ்துவையும் பிரியப்படுத்த நினைப்பீங்க, நீங்கள் எந்த மட்டும் வலது கண்ணு வச்சுக்கிட்டு ஒரு புக்கை வாசிப்பேன், இடது கண்ணை புக் வச்சுட்டு இன்னொரு புக்கை வாசிப்பேன்னு சொல்லுவீங்க, நீங்கள் எந்த மட்டும் வலது காலில் நான் மெட்ராஸ் போவேன், இடது கை காலில் நான் கன்னியாகுமரி போகிறேன்னு சொல்கிறீங்க, எந்த மட்டும் பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள். யோசுவா சொன்னார், ஜனங்கள் விக்கிரக ஆராதனையை உள்ளே வைத்து கொண்டு நாங்கள் இயேசுவை பின்பற்றுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் யோசுவா அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், உங்களுக்குள்ளே விக்கிரகங்கள் உண்டு, அதனை அகற்றி விட்டு உங்கள் இருதயத்தை கர்த்தர் பக்கம் என்ன பண்ணுங்க, திருப்புங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களிலே நாமும் கூட உலகத்தை பிரியப்படுத்த முயற்சி செய்கிறோம், நம்மோடு இருக்கிற ஜனங்களை பிரியப்படுத்த முயற்சி செய்கிறோம். இந்த காரியத்திலே கர்த்தர் பிரியப்படுவாரா என்று நாம் சிந்தித்து பார்ப்பதில்லை. நான் இப்படி பேசுனா என் கூட இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டால் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, நான் இப்படி செஞ்சால் என் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, என் வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, படிக்கிற இடத்துல என்ன சொல்லுவாங்க, வேலை செய்கிற இடத்துல என்ன சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்க, என் சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்டு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்க தெரிஞ்ச உனக்கு இதை குறித்து என் தேவன் என்ன சொல்லுவார் என்று ஏன் கேட்க மனமில்லாமற் போனது. ஒரு காரியத்தை நீ செய்கிற, இந்த காரியத்தை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுவார், ஒரு ஃபோன் போட்டு மற்றவங்களை பற்றி கோல் சொல்கிற, அதை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுவார். உன்னுடைய கையில் சுத்தம் இல்லை, உன்னுடைய கையில் சுத்தம் இல்லாத அந்த கிரியையை பார்த்து கர்த்தர் என்ன சொல்லுவார். ஜெபிக்கல, பைபிள் வாசிக்கல, ப்ரேயர் பண்ணல, ஆனால் பாஸ்டர் முன்னால் நாம் நல்லவர்களை போல நாம் நடித்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் என்ன சொல்லுவார். நீங்கள் எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள் என்று சொல்லி எலியா தீர்க்கதரிசி உங்களை பார்த்து இந்த நாளிலே கேட்கிறார். இல்லை ஆண்டவரே, நாங்கள் குந்தி குந்தி நடக்க விரும்பலை, ரெண்டு பட்சமும் நாங்கள் சாய விரும்பலை, இந்த நாளில் நாங்கள் அனலாக இருக்க விரும்புகிறோம், அனலுமின்றி குளருமின்றி அல்ல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கர்த்தரனுடைய சமூகத்திலே நாம் நம்மை அர்ப்பணிப்போமா? நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த நல்ல நாளிலும் கூட அப்பா பிதாவே என்று நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க என் தேவனீர் பாராட்டியிருக்கிற நல்ல கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எலியா தீர்க்கதரிசி கர்மேல் பருவதத்தில் இல்லை ஜனங்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள். யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் எந்த மட்டும்
பாகாலை சேவிப்பீர்கள் அல்லது தேவனை விட்டு பின்வாங்குவீர்களோ, நீங்கள் விட்டு வந்த தேவர்களை பின்பற்றுவீர்களோ, ஆற்றிற்கு அப்பால் இருக்கிற தேவர்களை மறுபடியும் நீங்கள் பின்பற்ற போய்விடுவீர்களோ? ஆண்டவரே, பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அக்கிரமங்களிலிருந்தும் குற்றங்களிலிருந்தும் நீர்தான் எங்களை விடுவித்தீர். ஆண்டவரே, நாங்கள் பின்வாங்கி போவது எங்களுக்கு தூரமாயிருப்பதாக, எங்கள் இருதயத்தை உண்மையாயும் பக்கம் நாங்கள் திருப்புகிறோம். நாங்கள் விட்டுவிட வேண்டிய விக்கிரக ஆராதனைகளை நாங்கள் விட்டுவிடுகிறோம். நாங்கள் விட்டுவிட வேண்டிய சுபாவங்களை நாங்கள் விட்டுவிட்டு எங்கள் முழு இருதயத்தோடும் உம் பக்கம் நாங்கள் திரும்ப வாஞ்சிக்கிறோம். நாங்கள் அனலாய் எழும்ப, எங்கள் இருதயத்தை உண்மையாய் உம் பக்கம் திருப்ப கர்த்தர் நீங்கள் கிருபை தாங்கப்பா. இந்த சேனலை ஆசீர்வதிங்க, ப்ரோக்ராமை ஆசீர்வதிங்க. அடியேனே, நீர் எடுத்து பயன்படுத்துகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால நீர் தொடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். தொடுவீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அவளுடைய வாழ்க்கை மாறட்டும் அப்பா. இன்னுமிருந்து உமக்காக ஆண்டவரே நாங்கள் நடக்க தேவன் உதவி செய்யும், பலப்படுத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.